நிறைய படம் பார்ப்போம். இந்த படம் ஒரு படம் இல்லை, ஒரு பாடம் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் எவ்வளவு பொய்யானது அப்படிங்கிறது இந்த படம் பார்க்கும்போது நமக்கு தெரியும். உண்மையிலே இதுதான் படம் அல்ல பாடம். இதை வந்து திரையில் ஒரு புரட்சி அப்படி தான் சொல்லணும். தம்பி மாரி செல்வராஜை பொறுத்த வரைக்கும் அவனுடைய அனுபவம், அவனுடைய வயசு, இதெல்லாம் தாண்டியே ஒரு ஆகச்சிறந்த படைப்பு. ஒரு ஒரு தான் சொல்ல வர கருத்தை அழுத்தமாக சொல்லணுங்கிறத எல்லோரும் நினைப்பான். ஆனால் அதுக்காக வழியை வந்து காட்சியில் திணித்து உரையாடலில் ஆள் சத்தமாக பேசி அப்படிலாம் இல்லை. அவன் மெல்லிய அவனுடைய அவன் வழியை வந்து ஒவ்வொருத்தருக்கும் கடத்திருக்கான். அதுதான் ஆகச்சிறந்த படைப்பு. எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கும்போது, இந்த படத்தை பார்க்குறம்போது சின்ன ஸ்லிஸ்ட் எடுத்து ஸ்பீல்பர்க்கு படத்தை வெளியிடும்போது அவருடைய யூத இனம் எப்படி அழிக்கப்பட்டதுங்கிறத உணர்த்துறதுக்கு அதை எடுக்கிறாரு. படம் பார்த்த எல்லாரும் வந்து ஹிட்லரோட வம்சாவளியினரெல்லாம் வந்து எங்கள் முன்னோர்கள் இவ்வளவு கொடுமையானவர்களா என்று திரையரங்கிட்டு வெளியில் வரும்போது வெக்கி தலைகுனிஞ்சாங்க. அந்த யூத இனம் சார்ந்தவர்கள் கவல் கண்ணீரோடு கடந்து போனாங்க. அது மாதிரி இந்த இது இந்த படம் வந்து சாதியம் வந்து எவ்வளவு ஒரு சமூகத்திற்கான ஒரு கொடிய நோய் என்பதை வந்து அவ்வளவு தெளிவாக உணர்த்துது, விளக்குது. அதுக்கு காரணமானவன் வந்து அந்த மாதிரி செயல்களில் ஈடுபட்டவன், அந்த மாதிரி சிந்தனை உள்ளவன் வந்து திரையரங்கிட்டு வெளியில் வரும்போது தலைகுனிவான். அந்த காயத்தை நீண்ட காலமாக சுமந்து வருவான், கண்ணீரோடு மௌனமாக கடந்து போவான். இது ரெண்டையும் ஒரே திரைப்படத்துக்குள்ளே ஒருத்தர் கடத்துறது என்பது 50 ஆண்டுகளாக சாதிய ஒழிப்புக்காக எத்தனையோ இயக்கங்கள் எவ்வளவோ நம் முன்னோர்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க. இங்கே பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும்லிருந்து தொடங்குது. சாதி இரண்டொழிய வேறில்லைங்கிலிருந்து வருது. பறச்சி என்பது ஏதடா, பணத்தி என்பது ஏதடா, இறைச்சி தோல் எலும்பில் இலக்கமிட்டு இருக்குதோன்னு சித்தன் பாடின பாடல்கள் இருந்து வருது இந்த சாதி ஒழிப்பு போராட்டம். ஆனால் யாரும் தான் சுமந்திருக்க நான் அனுபவித்து வருகிற வேதனையை இன்னொருத்தருக்கு கடத்தினதே இல்லை. பேசியிருக்கிறோம், எழுதியிருக்கிறோம், ஆனால் மற்றவங்களை உணர வச்சமாங்கிறது இல்லை. அதுதான் அது உண்மை. அது ஆனால் இந்த படம் 2.5 மணி நேரத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய தாக்கத்தை, ஒரு வழியை கடத்தி விடுது அப்படிங்கிறது வந்து படைப்பாளியாக என் தம்பி மாரி செல்வராஜுக்கும் அந்த அதை இந்த கதையை கேட்டவொடனே யாருமே தயாரிக்க பயப்படுவாங்க. இது எதுக்குப்பா நீ பிரச்சனையாக இருக்குதுப்பா, இதை எடுத்து எப்படிப்பா சந்தைப்படுத்துறது, எப்படி கொண்டு போகிறதுன்னு அதை பற்றி கவலைப்படாமல் தயாரித்து அது கொண்டு வந்த தம்பி பா ரஞ்சித்துக்கும் தான் இந்த முழு பெருமையை வெற்றியும். சாதிய இழிவை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலுங்கிறாரு அண்ணல் அம்பேத்கர். சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்று விஷமாகட்டும் என்கிறார் நம்மளுடைய கவிஞர் பழனி பாரதி அவர்கள். அதுபோல் இந்த புறையோடி போன இந்த சாதிய புற்றுக்கு வந்து இது ஒரு ஒரு மிகப்பெரிய அந்த புற்றை இடித்து தள்ளுற ஒரு கடப்பாறையை தான் நான் அதை பார்க்குறேன் இந்த படத்தை. அது இது வந்து எல்லோரும் நாங்கள் பார்த்து இந்த படத்தை வந்து பார்க்கணும் அப்படின்னு ஒரு அது வந்து ஒரு ரசிகர்களை அழைக்கிற மாதிரி இருக்குது. இல்லை, ஒவ்வொருத்தருடைய கடமை இந்த படத்தை நாம் கொண்டாடணும், இந்த படைப்பை வந்து பாதுகாக்கணும். இது ஒரு பேராவணமாக நான் இப்போ நினைக்கிறேன். தமிழ் சமூகத்தின் இளைய தலைமுறை பிள்ளைகள் இது ஒரு பொழுதுபோக்கு படம் அப்படின்னு பார்க்காம, இது ஒரு இன மக்கள் நமது சமூகத்துக்குள்ளே எவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன், எவனெல்லாம் தன்னை தவிர மற்றவன் தாழ்ந்த சாதின்னு நினைக்கிறானோ அந்த எண்ணம் உள்ளவன் தான் தாழ்ந்த சாதியாக இருக்க முடியும். இங்கே அதான் யதார்த்த உண்மை. அப்போ அதை ஒவ்வொருத்தரும் பார்த்து மாரி செல்வராஜனுடைய அந்த வலியை நமக்குள்ளே கடத்தியிருக்கான். அதை நீங்கள் உணர்ந்துட்டிங்கன்னா இந்த படைப்பாளிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி தான். அதை இந்த எவ்வளவு பாராட்டினாலும் இந்த படத்தை இயக்கிய என்னுடைய தம்பி மாரி செல்வராஜ், அவரோட ஒத்துழைச்ச ஒளிப்பதிவாளர், கலை இயக்குனர், நடிகர்களாக இருக்கிற தம்பி அந்த கதிர், அவரோட நடித்த ஆனந்தி, எல்லா கலைஞர்களுமே இந்த கதாபாத்திரத்தோடு ஒன்றி போய் ஒவ்வொரு நொடியும் நமக்கு பதட்டத்தை தர அளவுக்கான ஒரு திரைக்கதை திருப்பம் அவ்வளவு சிறப்பாக இந்த படம் வந்திருக்கு. அதை நான் உளமாற நான் பாராட்டுறேன். அதே நேரம் பெருமைப்படுறேன் தம்பி மாரி செல்வராஜையும் பா ரஞ்சித்தை நினச்சி. அதே நேரம் பொறாமையும் படுறேன். இப்படி ஒரு படைப்பை வந்து எந்த கலைஞனும் பார்த்தாலும் நாம் படைக்கலையேன்னு நினப்பான். அந்தளவுக்கு ஒரு சிறந்த படத்தை, ஆகச்சிறந்த ஒரு திரைப்படைப்பை
தந்த தம்பி மாரி செல்வராஜுக்கு என் மனப்பூர்வமான உளப்பூர்வமான பாராட்டுகள். அது வந்து அது ஒரு அது அது ஒரு சாபக்கேடு. நீங்கள் வந்து ஐயா சோ அவர்கள் கூட ஒரு தடவை சொல்லியிருந்தார், சிறந்த படைப்பாளிக்கு நல்ல தயாரிப்பாளர் கிடைக்கிறதில்ல, நல்ல தயாரிப்பாளருக்கு சிறந்த படைப்பாளி கிடைக்கிறதில்ல. இது ஒரு முரண், இந்த நான் சிங்னு சொல்லுவோம்ல, அப்படி தான் இது ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் இப்போ பா ரஞ்சித் இல்லைன்னா இது வராது, விஜய் சேதுபதி இல்லைன்னா மேற்கு தொடர்ச்சி மேலே வராது. அப்போ அப்போ இது என்ன என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள். ஏன்னா உலகமே வர்த்தக உலகமாக மாறி போயிடுச்சு, நம் நாடே ஒரு சந்தையாக மாறிடுச்சு, அதில் இது பெரிய வர்த்தகம் உள்ள ஒரு சந்தையாக இருக்குது. அந்த சந்தையில் இந்த கலை படைப்பு அதில் நோக்கம் என்ன சொல்கிறது, அது அதெல்லாம் இல்லை. இங்கே பொழுதை போக்குறதுக்கு தான் வேலை இருக்குது, பொழுதை நல்ல பொழுதாக ஆக்குவதற்கான இடமா இது இல்லை. இப்போ இப்போ மாறிக்கொண்டிருக்குது. இப்போ நம்ம காக்கா முட்டையை பேசணும், அப்புறம் அறத்தை பேசணும், அப்படி பேசுகிறதுக்கு படம் வருது. தம்பி செல்லியனுடைய டூலெட்டை பேசணும், ராஜமுருகனுடைய ஜோக்கரை பேசணும், அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலையை பேசணும், இப்போ தம்பியுடைய மாரி செல்வராஜுடைய பரியேறும் பெருமாளை பேசுகிறோம். இப்படி அங்கங்கே சில அபூர்வமான படைப்பாளிகள் வந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அவங்கள வீழ்த்தாமல் வாழ்த்தி தள்ளி விட வேண்டிய பொறுப்பு நம்ம ஒருவருக்கும் இருக்குது. அது என்ன செய்கிறது, அது இதுக்குள்ளே தான் நம்ம வேலை செஞ்சாக வேண்டியது இருக்குது. அது ஒன்றும் பண்ண முடியாது. இது